ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி, அப்புறம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து நான் வந்து வெறும் தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இல்லை நல்லா அலசி புளிஞ்சி எடுத்து இதோடு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசிக்கு வந்து ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து இது சமம் கரெக்டாக வந்துச்சு. இதை தம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பாடுலாம் உதிர உதிராக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.